ஆன்மீகம் ஆயிரம் அன்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னா, திருமாங்கல்யம். திருமாங்கல்யம் அப்படின்றது திருமணமான ஒவ்வொரு பெண்களுக்கும் மிகவும் முக்கியமான ஒன்று அப்படின்னு நம்ம எல்லோருக்குமே தெரியும். திருமாங்கல்யம் அப்படின்றது பெண்களுக்கு ஒவ்வொருவருக்கும் மிகவும் முக்கியமானதாகவும், அந்த திருமாங்கல்யத்துக்கு சில சாஸ்திரங்கள், சில சம்பிரதாயங்கள் இதெல்லாம் பார்த்து தான் வந்து ஒவ்வொரு பெண்ணுடைய கழுத்துலையும் தன்னுடைய திருமணத்தப்போ வந்து போடுறது தான் இந்த திருமாங்கல்யம். அதாவது வந்து ஒரு பெண் வந்து இருக்கா அப்படின்னா அவளுக்கு மிகவும் முக்கியமாக கருதப்படுறது, அதாவது திருமணமான பெண்களுக்கு மிகவும் முக்கியமானதாக கருதப்படுறது இந்த திருமாங்கல்யம் மட்டுமா தான் இருக்க முடியும். அது நம்ம எல்லோருக்குமே தெரியும். அதை ஒரு நல்ல முகூர்த்தத்துல பந்தல் கால்லாம் வச்சு ஹோமம்லாம் வளர்த்து பலவிதமான மந்திரங்கள்லாம் சொல்லி பல பெரியோர்களோட ஆசீர்வாதத்துல அந்த இறைவனின் ஆசீர்வாதத்தோடையும் ஒரு பெண்ணோட கழுத்துல கட்டப்படுவதற்கு பெயர் தான் வந்து தாலி கயிறு அல்லது திருமாங்கல்யம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அந்த தாலி கயிறு, அந்த மங்களகரமான தாலி கயிறுக்கு பலவிதமான நன்மைகள் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பெண், ஒரு திருமணமான பெண்ணுக்கு அந்த தாலி கயிறு அப்படின்றது வந்து தன்னுடைய கணவருடைய வாழ்நாள் முழுவதும் வந்து அவருடைய கழுத்தில் வந்து இருக்கக்கூடியது. நம்ம எல்லோருக்கும் தெரியும் இந்த திருமாங்கல்யத்துக்குன்னு சொல்லி சில நிறைய விரதங்கள் உண்டு. அதுல மிகவும் முக்கியமானது நம்ம எல்லோருக்கும் தெரியும் வரலட்சுமி விரதம், திருவாதிரை, இந்த மாதிரி மாங்கல்ய நோன்பு அப்படின்றதே வந்து தன்னுடைய கணவன்மார்களுக்கும் தன்னுடைய மாங்கல்யத்திற்காகவும் தன்னுடைய தாலி கயிற்காகவும் வேண்டி பெண்கள் வந்து வரம் தவம் இருந்து விரதம் இருந்து தன்னுடைய மாங்கல்யத்தை காத்துக்கிறத வந்து சிறப்பா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த தாலி கயிறை வந்து இன்னைக்கு வந்து நம்ம அடிக்கடி வந்து மாத்திட்டே இருக்கும். அதுல முக்கியமா வந்து இப்ப மஞ்சள் கயிறால அணிபவர்கள் வந்து இந்த மாங்கல்யத்தை வந்து ரொம்பவும் அடிக்கடி மாத்திட்டே இருப்பாங்க. அப்படி மாத்திட்டே இருக்கும்போது நம்ம சில விஷயங்கள்லாம் கவனிக்கணும். இந்த தாலி கயிறு முன்னொரு காலத்துல வந்து கண்டிப்பான முறையில எல்லாருமே வந்து மஞ்சள் கயிறால மட்டும்தான் வந்து போட்டுட்டு இருந்தாங்க. காலங்கள் செல்ல செல்ல பொருளாதார சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல உலோகம் அப்படின்றது வந்து அறிமுகமானதுக்கு அப்புறம் தங்கத்தால வந்து எல்லாரும் வந்து ஒரு சின்ன கயிறுல மட்டும் வந்து தன்னுடைய அந்த தாலிக்கு தேவையான எல்லாத்தையும் போட்டு எல்லாருமே வந்து இப்போ வந்து எல்லா, அதாவது நகரங்களுக்கு ஏத்த நகரங்கள்ல அதிலும் சில பெண்கள் வந்து இப்போ நாகரிகம் கருதி தாலி கயிறு அப்படின்றதையே வந்து கழுத்துல வந்து போட்டுக்கிறதே கிடையாது. அது வந்து ஒவ்வொரு பெண்களும் வந்து கண்டிப்பா திருமணமான பெண்கள் அதை அணிவிக்கணும் அப்படின்றத ஒவ்வொரு குடும்பத்துல உள்ள பெரியோர்கள் பெண்கள் மட்டும்தான் வந்து அதை பெண்களுக்கு உணர்த்தணும். அந்த மாதிரி நாம வந்து உலோகங்கள் தங்கம் அப்படின்றது வந்து அறிமுகமானதுக்கு அப்புறம் நம்ம தங்கத்தால வந்து தாலி கொடி போட்டு அதுல வந்து நம்ம தாலி கயிறு அப்படின்றது ரொம்ப சின்னதா போட்டுக்கிறோம். அது அவரவர்களுடைய வசதிக்கேற்ப வந்து அவங்கவுங்க வந்து அதை செஞ்சுக்கிடுவாங்க. அப்படி வந்து நம்ம இருக்கும்போது அந்த தாலி கொடி எவ்வளவு முக்கியமா நம்ம பாதுகாக்கணும் அப்படின்றத பத்தி இந்த விளக்கமா வந்து இப்ப நம்ம பார்ப்போம். நம்ம தாலி கயிறை அடிக்கடி மாற்றவே கூடாது. அதாவது வந்து நம்ம கயிறு வந்து ரொம்ப பழுதாகி மந்த நிலையில வந்தா மட்டும்தான் வந்து அதை நம்ம மாற்ற வேண்டும். அதையும் வந்து ஒரு நல்ல நாட்கள் பார்த்துதான் மாற்றணும். வருடத்திற்கு இரண்டு முறை அல்லது மூன்று முறை மட்டும்தான் வந்து நம்ம அந்த தாலி கயிறு அப்படின்றதையே மாற்றணும். முடிஞ்ச வரைக்கும் வருடத்திற்கு நாம ஒரு முறை மட்டுமே வந்து இந்த தாலி கயிறு அப்படின்றத மாற்றணும் அப்படின்னா அது வந்து ரொம்ப விசேஷம். இதை நம்ம அடிக்கடி மாத்திட்டே இருக்கும்போது பொதுவாகவே வந்து தாலி கயிறை வந்து நம்ம வருடத்திற்கு நான் சொன்னது போல ஒரு வாட்டி இல்ல இரண்டு வாட்டி மாற்றுறது மட்டும்தான் வந்து மிகவும் சிறப்பு. இந்த மதிப்பு மிக்க இந்த தாலி கயிற்றை வந்து நாம சில கிழமைகள்ல மாற்றவே கூடாது. அது என்ன கிழமை அப்படின்னா முக்கியமா வெள்ளிக்கிழமைகள்ல வந்து மாற்றவே கூடாது. வெள்ளிக்கிழமை அப்படின்றது வந்து ஒரு மகாலட்சுமிக்கு உரிய ஒரு நாட்களாக கருதப்படுவாங்க. இந்த வெள்ளிக்கிழமைகளில் பொதுவாகவே நம்ம வீடுகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சில விஷயங்கள்லாம் செய்ய மாட்டாங்க. யாருக்கும் தானமோ தர்மமோ இது எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. அதில் மிகவும் முக்கியமானது இந்த தாலி கயிறு மாற்ற விஷயத்த நம்ம வெள்ளிக்கிழமைகளில் கண்டிப்பான முறையில் செய்யவே கூடாது. சரி, வெள்ளிக்கிழமைகள்லாம் மாற்றக்கூடாது, வேற எந்தெந்த கிழமைகள்லாம் நம்ம மாற்றலாம் அப்படின்னா திங்கக்கிழமையில நம்ம செய்யலாம், செவ்வாய்க்கிழமைகளில் மாற்றலாம், வியாழக்கிழமைகளில் மாற்றலாம். இந்த மூன்று நாட்கள்ல மட்டும்தான் வந்து நாம கண்டிப்பான முறையில இந்த தாலி கயிறு அப்படின்றத மாத்தணும். உங்களுக்கு ஒரு பெரிய டவுட் வரலாம், என்ன அப்படின்னா வெள்ளிக்கிழமைகள்ல சுப முகூர்த்த நாட்கள்ல நம்ம வந்து கல்யாணம் எல்லாம் பண்றோம், அதெல்லாம் நல்ல விஷயமா அப்படின்னா அது வந்து வேற. அதாவது வந்து தாலி கயிறு வந்து நான் முன்னர் சொன்னது போல பெரியோர்களோட ஆசீர்வாதத்தால பல பலவிதமான மந்திரங்களால பல இறைவனோட ஆசியால இந்த தாலி கயிறு அப்படின்றது வந்து முதன் முதல திருமணமாகிற பெண்களுக்கு கட்டுவது அப்படின்றது வேற. நீங்க முன்னாடி திருமணமான பெண்கள் வந்து இந்த வெள்ளிக்கிழமைகள்ல மாட்டும் போது நமக்கு வந்து அது ஒரு மங்களகரமாவே இருக்காது. சில பல தடைகள்லாம் ஏற்பட்டுட்டே இருக்கும், நம்ம மன சஞ்சலங்கள் வந்து அதிகமாயிரும். இப்ப பொதுவாவே நம்ம எல்லோருக்கும் தெரியும் நம்மளுடைய தாலி கயிறு வந்து தெரியாம ஏதோ ஒரு விஷயத்தினால நமக்கு வந்து
தெரியாம கீழே விழுந்துருது, இல்ல கட்டாயி கீழே விழுந்துருது அப்படின்னா நம்ம மனசு வந்து அவ்வளோ சங்கடப்படும். அதை நம்ம எல்லோருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட அந்த தாலி கயிறு, அந்த மங்களகரமான ஒரு விஷயத்த நம்ம வெள்ளிக்கிழமைகள்ல செஞ்சோம் அப்படின்னா நம்மளோட நம்ம மங்களகரமாவே இருக்காது, அது ஒரு சஞ்சலத்தோடய இருக்கும். இல்ல எங்களுக்கு வந்து தவிர்க்க முடியாத சூழ்நிலை, வெள்ளிக்கிழமைகள்ல வந்து எங்களுடைய தாலி கயிறு தெரியாம அருந்தி கீழே விழுந்துருச்சு ஏதோ ஒரு சூழ்நிலையில அப்படின்னு இருக்கவங்க நம்ம வெள்ளிக்கிழமைகள்ல மாத்திக்கலாம். அது வந்து தவிர்க்க முடியாத சூழ்நிலைக்கு நம்ம வெள்ளிக்கிழமைகள்ல மாற்றுவது இல்ல, எந்த விதமான தப்பும் கிடையாது. ஆனா நம்ம வந்து தாலி கயிறு அப்படின்றத நம்ம மாத்தணும்னு முடிவு பண்ணி அதை வெள்ளிக்கிழமைகள்ல மாத்தக்கூடாது அப்படின்றது மட்டும்தான் தப்பு. இந்த மூன்று கிழமை, திங்கள் செவ்வாய் வியாழன், இந்த மூன்று கிழமைகள்லையும் நீங்க மாத்திக்கலாம். இது ரொம்ப வந்து விசேஷம். இந்த மூன்று கிழமைகள்லையும் நீங்க மாத்தினீங்க அப்படின்னா நீங்க மாங்கல்ய கயிறு மாற்றும் போது மற்றவர்கள் யாருமே வந்து உங்களை வந்து பார்க்கவே கூடாது. எந்த ஒரு சூழ்நிலையிலும் வந்து நீங்க மற்றவர்களோட துணை இல்லாம தன்னுடைய பெற்ற தாய் கூட இந்த திருமாங்கல்ய கயிறு மாற்றும் போது தன்னோட கூட இருக்கக்கூடாது அப்படின்றத சொல்லுவாங்க. அதாவது வந்து பெண்கள் திருமணமாகி அவங்களுக்கு முதன் முதலாக தாலி கயிறு மாற்றும் போது அது வந்து வேற. இப்போ வந்து நம்ம வந்து பெண்கள் திருமணமான பெண்கள் வந்து நம்ம தாலி கயிறு மாற்றும் போது நம்ம கூட யாருமே இருக்கக்கூடாது. அதுதான் உண்மையான பழக்க வழக்கம். அதாவது வந்து பழக்கம் இல்லாதவங்க புதுசாக வந்து நீங்கள் நாங்கள் மாங்கல்யம் மாற்ற போகிறோம் எங்களுக்கு தெரியலை அப்படின்னு நீங்கள் நிச்சயமாக வந்து நம்ம அம்மாவோட துணையோட நம்ம ஒரு டைம் வந்து மாற்றலாம். அதாவது தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் தேவைப்படுது அப்படின்னா அந்த டைமில் நம்ம மாற்றிக்கலாம். இல்லை எங்களுக்கு மாற்ற தெரியும் அப்படின்றவங்க நீங்கள் கண்டிப்பாக நீங்களாவே வந்து காலப்போக்கில் வந்து நம்ம அதை மாற்றி நம்மளாவே நமக்கு நாமே வந்து மாற்றிக்கொள்வது தான் வந்து மிகவும் சிறந்தது. அதே போல உங்களுடைய கணவன்மார்கள் வீட்டில் இருக்காங்க அப்படின்னா உங்களுடைய கணவன்மார்களை வந்து நீங்க கழுத்துல கட்டி விட சொல்றது மிகவும் சிறப்பு. அதுவும் இந்த வரலட்சுமி நோன்பு, இந்த திருவாதிரை, இந்த நாட்கள்ல நீங்க உங்க கணவன்மார்களை உங்களுடைய கழுத்துல வந்து இந்த கயிறை வந்து நீங்க கட்டி விட சொல்றது மேலும் சிறப்பு. அதே போல நீங்க இந்த திருமாங்கல்ய கயிறு மாற்றும் போது நீங்க முடிச்சு போட்டிருக்க ஒவ்வொரு முடிச்சையுமே நீங்க கையில தான் வந்து பொறுமையா உட்கார்ந்து கலட்டணும். அதே போல நீங்க வந்து நீங்க சிசர்ல கட் பண்றேன், பிளேடு வச்சு கட் பண்றேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் செய்யவே கூடாது. அது மிகப்பெரிய தவறு. அது யாருக்கு செய்வாங்க அப்படின்னா வந்து அது நம்மளுக்கே தெரியும். அதாவது வந்து கணவனை இழந்த பெண்களுக்கு வந்து சடங்குகள் செய்யும் போது அந்த மாதிரி செய்வாங்க. நம்ம வந்து மாங்கல்யத்தோட நம்ம கணவர் வந்து நல்லா இருக்கும்போது நம்ம வந்து கையில தான் வந்து அந்த முடிச்சை வந்து கலட்டணும். நம்ம கண்டிப்பா எந்த ஒரு சூழ்நிலையிலையும் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு கலட்டவே முடியல அப்படின்னாலும் நீங்க கஷ்டப்பட்டு எப்படியாவது கையிலேயே கலட்டிருங்க. அந்த கலட்டுற கயிறை நீங்க வந்து எப்பவுமே வேஸ்ட் பண்ணவே கூடாது. அது ஏதாவது ஒரு எல்லா கயிறையும் சேர்த்து வச்சு ஏதாவது ஒரு ஓடுற நீர்லயோ இல்லை கேணிலையோ ஏதோ ஒன்றுல போய் நீங்க போட்டுறணும். அதை எந்த ஒரு சூழ்நிலையிலுமே அந்த கயிறை வந்து நீங்க வேஸ்டா கீழே குப்பையில தூக்கி போட்டுறவே போட்டுறாதீங்க. அதே போல கர்ப்பமா இருக்கும் எந்த ஒரு பெண்களும் வந்து அவங்களோட தாலி கயிறியோ அல்லது தங்கத்தால வந்து நம்ம தாலி சரடு எது போட்டிருந்தாலும் அந்த காலத்துல வந்து பெண்கள் வந்து மஞ்சள் கயிற்ற வந்து அணிஞ்சதை வந்து வழக்கமா வச்சிட்டு இருந்தாங்க. அதனால வந்து பெண்கள் வந்து தினமும் குளிக்கும் போது வந்து அதுல மஞ்சள் தேய்ச்சி அந்த மாதிரி எல்லாம் குளிப்பாங்க. கர்ப்பமா இருக்க பெண்கள் வந்து தன்னுடைய கர்ப்ப காலம் தரித்ததுல இருந்து குழந்தை பேர் ஆகிற வரைக்கும் இந்த தாலி கயிறு அப்படின்றத கண்டிப்பான முறையில எந்த ஒரு சூழ்நிலையுமே நீங்க மாற்றவே கூடாது. அதாவது வந்து நம்ம கர்ப்பமா இருக்க காலத்துல பெண்கள் வந்து மஞ்சள் கயிறு அணிந்திருக்க பெண்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு விசேஷமான விஷயம் என்ன அப்படின்னா மஞ்சள் அப்படின்றது நம்ம எல்லோருக்கும் தெரியும். அறிவியல் ரீதியா வந்து அது கிருமி நாசினியை வந்து போக்கக்கூடியதா இருக்கும். அப்படிப்பட்ட அந்த மஞ்சளை வந்து நம்ம கழுத்துல தேய்ச்சி குளிக்கும் போது தாய்க்கும் சேய்க்கும் வந்து அது ரொம்ப வந்து ஒரு நல்ல ஒரு புத்துணர்ச்சியையும் உடம்புல இருக்க கிருமிகள் அனைத்தையும் போக்கி நல்ல ஒரு சக்தியை கொடுக்கும் அப்படின்றதுக்காக தான் வந்து பெண்கள் வந்து கர்ப்பமா இருக்க அதாவது திருமணமாகி சில நாட்கள்லேயே கர்ப்பமாகிற பெண்களுக்கு வந்து அவங்க வந்து பொதுவாக வந்து மஞ்சள் கயிறு தான் போட்டிருப்பாங்க. அதை கொஞ்ச நாளைக்கு ஒரு வருடத்திற்கு வந்து குழந்தை பேர் ஆகிற வரைக்கும் அந்த மஞ்சள் கயிறை மாட்டிருக்கவே மாட்டாங்க. இதை நீங்க வந்து கவனிச்சு பார்த்துருந்தீங்கன்னா உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதே போல நம்ம கழுத்துல இருக்க இந்த மஞ்சள் கயிறு அப்படின்றது வந்து நம்மளுக்கு அறிவியல் ரீதியா பெண்களோட மார்பகத்துல வந்து எந்த ஒரு நோயையும் வந்து அண்டவே விடாது. ஆனா இன்னைக்கு காலத்துல வந்து அது எல்லாமே கொஞ்சம் மாறிவிட்டது அப்படின்னு தான் சொல்லலாம். பெண்கள் வந்து மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறதையே வந்து இப்போ விட்டுட்டாங்க. அதுலயும் தாலி கயிறுக்கு மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறது அப்படின்றதெல்லாம் வந்து சுத்தமாவே இப்ப இல்லாம போயிருச்சு. பலருக்கு வந்து மார்பக நோய்கள், மார்பக புற்றுநோய், ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து இப்ப அதிகமானதுக்கு காரணம் நம்ம இயற்கையை தவிர்த்து நம்ம வந்து செயற்கைக்கு போனதுதான் அப்படின்றது ஒரு முக்கிய பங்கு வகிக்கும். அதே போல இந்த மஞ்சள் கயிறு அப்படின்றத நம்ம கழுத்துல அணிஞ்சிட்டு இருக்கப்போ இன்றைக்கும் பல பெண்கள்
மலர்தல் மாங்கல்யம் திருமாங்கல்யத்தோட இருக்க பல பெண்கள் நீங்க பாத்தீங்க அப்படின்னா மஞ்சள் வந்து தாலி கயிறுக்கும் சரி நம்மளுடைய முகத்துக்கும் சரி போடாம எந்த ஒரு பெண்களும் குளிக்கிறது இது கிடையவே கிடையாது. இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் இருக்க பெண்கள் வந்து இந்த மஞ்சள் வந்து தேய்ச்சி தாலி கயிறுக்கு குளிக்கிறது அப்படின்றதையே சுத்தமா விட்டுட்டாங்க. இந்த மஞ்சள் தேய்ச்சி நம்ம வந்து உலோகம் அதாவது தங்கத்தாலான கொடியே போட்டிருந்தாலும் கொஞ்சம் கயிறு இருக்கிறதுல நம்ம மஞ்சள் தேய்ச்சி குளிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு இருக்க கிருமி நாசிகள் அனைத்தும் வந்து அகற்றி நம்மளுடைய உடலுக்கு வந்து ஒரு நல்ல சுத்தமான கிருமி எல்லாம் போக்கி நல்ல சுத்தமா இருக்கும். நம்ம மார்பகம் சார்ந்த பிரச்சனைகள் எதுவும் வராது அப்படின்றதுனால தான் அந்த காலத்தில் உள்ள முன்னோர்களும் சரி ஆன்மீக ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறதுனால இவ்வளவு நன்மைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போயிருக்காங்க. அதுவும் குறிப்பா வந்து பெண்கள் மஞ்சள் தேய்ச்சி ஏன் குளிக்கணும் கயிறுக்கு அப்படின்றது வந்து நம்ம மார்பகம் சார்ந்த பிரச்சனைகள் வராது அப்படின்ற காரணத்துக்காக தான். இதுக்கு முன்னாடி வரைக்கும் பெண்கள் யாரும் வந்து அந்த விஷயத்தை செய்யாம இருந்திருந்தீங்க அப்படின்னா இந்த பதிவு பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க இனிமே தொடர்ந்து வந்து இந்த விஷயத்தை செஞ்சுட்டு வாங்க. மஞ்சள்ல வந்து அவ்வளோ ஒரு கிருமி நாசினிகள் இருக்கு. நம்ம உடம்பையும் சரி நம்ம உடம்புல இருக்க கெட்ட இதையும் சரி எல்லா கிருமிகளையும் போக்கும். அதுவும் இன்னைக்கு கொரோனா சூழ்நிலையில நம்மளுக்கு வந்து மஞ்சள் அப்படின்றது வந்து நம்மளுடைய வாழ்க்கையில மிகவும் முக்கியமான ஒரு பங்கு வகிச்சிட்டு வருகிறது. போல பல பேருக்கு வந்து நிறைய வந்து சந்தேகங்கள் இருக்கலாம். இப்ப வந்து தாலி கயிறை வந்து மஞ்சள் கயிற்றால நம்ம அணியலாமா இல்ல தங்க சரட்ல அதாவது தங்கத்தால் ஆன கொடியை அணியலாமா அப்படின்னு கேட்டா அறிவியல் சார்ந்து வந்து நம்ம பார்த்தா மஞ்சள் கயிறுல அணியறதுதான் வந்து மிகவும் சிறப்பு. மற்றபடி நான் சொன்னது போல உங்க வீட்டு வழக்கப்படி உங்களுடைய பொருளாதாரத்துப்படி நீங்க எது சரியா படுகிறதோ அதை வந்து நீங்க அணிஞ்சுக்கலாம். அணிஞ்சிட்டாலும் நீங்க அந்த மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிற அந்த பழக்கத்தை மட்டும் விட்டுற வேண்டாம். பொதுவாக இந்த தாலி கயிறு ஆடிப்பெருக்கு அன்னைக்கு வந்து எந்த ஒரு நாள் நட்சத்திரம் கிழமையும் வந்து நம்ம பார்க்கவே தேவையில்லை. ஆடிப்பெருக்கு அப்படின்றது வந்து திருமாங்கல்யம் மாத்திக்கிறதுக்கு ரொம்ப ஒரு விசேஷமான நாள். அந்த நாள் வந்து வெள்ளிக்கிழமை ஆனாலும் சரி சனிக்கிழமை ஆனாலும் சரி அஷ்டமி நவமி இது போன்ற எந்த நாள் ஆனாலும் ஆடிப்பெருக்கு ஆடி 18 அப்படின்றது ஒரு விசேஷமா வருகிறதோ அன்னைக்கு நம்ம மாத்திக்கொள்றதுல எந்த ஒரு தவறும் கிடையாது. திருமாங்கல்ய கயிறு எத்தனை திரிகளால இருக்கணும் அப்படின்னா வந்து 16 திரிகள் கொண்டதாக இருக்கணும். இதை வந்து நம்ம வந்து பிரம்ம முகூர்த்த நேரமான அதிகாலை பொழுதுல நம்ம மாத்திட்டு வந்தோம் அப்படின்னா மேலும் சிறப்பு. பெண்கள் வந்து காலையில எழுந்து குளிச்சு பூஜை அறையில பூஜையெல்லாம் செஞ்சுட்டு கிழக்கு திசை நோக்கி நீங்க பூஜைகளை செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கு பிறகு உட்கார்ந்து நாம கழுத்துல இருக்கும் பழைய தாலி கயிறை நான் சொன்னது போல பொறுமையா நீங்க அந்த முடிச்செல்லாம் கலட்டி ஒன்னு ஒன்னா அந்த மணிகளை வந்து ஒன்னொன்னா புதுசா கோர்த்து கழுத்துல போட்ட பின்பு பழைய கயிறை நான் சொன்னது போல எடுத்துட்டு போய் ஏதோ ஒரு ஓடுற தண்ணியிலயோ எதுலயோ வந்து நீங்க விட்டுடலாம். போல நீங்க மாங்கல்ய கயிறை வந்து நீங்க கடைசி எல்லா மணிகளையும் கோர்த்து கடைசியில வர்ற முடிச்ச வந்து இடது பக்கத்துல வர்ற மாதிரி செஞ்சு அதாவது நெஞ்சு பக்கத்துல கடைசி வரைக்கும் வந்து அது இருக்கணும். இப்படி நம்ம கட்டி முடிச்ச பிறகு வந்து ஒரு பாத்திரத்துல வந்து மஞ்சள் நீரை கலந்து அதுல வந்து நம்மளுடைய திருமாங்கல்ய கயிறை எடுத்து உள்ள போட்டு அந்த குண்டுகள் எல்லாத்தையும் சேர்த்து 7 அல்லது 9 முறையும் வந்து நாம வந்து அதை துவைத்து எடுத்தோம் அப்படின்னா வந்து துவைத்து எடுத்ததுக்கு அப்புறம் அந்த திருமாங்கல்யத்துல நம்ம அர்ச்சனை பண்ணி வச்சிருக்க அந்த குங்குமத்தை எடுத்து அதுல வச்சுக்கலாம். இந்த மாதிரி வந்து நம்ம குங்குமத்தால செய்த குங்குமத்தை வச்சுக்கலாம். எல்லா தெய்வங்கள் கோவில்களுக்கும் வந்து நம்ம போயிட்டு வர்றதுக்கு சமம். திருமாங்கல்ய கயிறுக்கு நம்ம குங்குமம் வச்சு அதற்கு பிறகு வந்து நம்ம எப்பவும் நம்ம ஒவ்வொரு வீட்டுடைய வழக்கப்படி நம்ம என்ன செய்வோமோ அந்த முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் செய்யலாம். உங்களுடைய மாங்கல்யத்தை வந்து நீங்க மாற்றிய அன்று மாலை வந்து அதாவது அன்னைக்கு சாயங்கால வேளையில வந்து குடும்பத்தோடும் கணவனோடும் சேர்ந்து ஏதாவது ஒரு அம்மன் கோயிலுக்கு சென்று அம்பாலை நீங்க வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா அது மிகவும் சிறந்த ஒரு ஒரு பண்பு. அது ஒரு மிகவும் சிறந்த நம்மளுடைய கணவருக்கு வந்து நீண்ட ஆயில கொடுக்கணும்னு சொல்லி நம்ம அம்பாலை வேண்டிட்டு வந்தோம் அப்படின்னா ரொம்ப வந்து அது மேலும் சிறப்பை தரும். இந்த திருமாங்கல்யம் அப்படின்றது ஒவ்வொரு திருமணமான பெண்களுக்கும் வந்து மிகவும் வந்து சிறப்பு வாய்ந்த ஒன்று. அப்படிப்பட்ட அந்த திருமாங்கல்யத்தை பத்தி இன்னைக்கு நம்ம நிறைய விஷயங்கள் நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வந்தோம். இந்த ஆண்டு முழுவதும் இந்த 2022 முழுவதும் வந்து நம்ம எப்படி வந்து இந்த திருமாங்கல்யத்தை மாத்துறது நம்ம எந்த நாள் எந்த நேரம் அதாவது ராகு காலத்துல மட்டும்தான் மாத்தணும் எல்லாமே நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம். பெண்கள் வந்து நான் சொன்ன இந்த வழிமுறைகள் எல்லாத்தையும் கடைபிடிச்சு அந்த நேர காலம் எல்லாத்தையும் நீங்க வந்து தொடர்ந்து செஞ்சு அதுக்கான பலனை நீங்க அடைவீங்கன்னு நம்புறேன். கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். மேலும் நான் என்ன மாதிரியான பதிவுகள் பேசணும் அப்படின்றதையும் நீங்கள் கீழே கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள்.